Hi, my dear grade 80 students. Uh, this Zoom class is for grade 80 students, right? Hope you are well. And also, you have to sit for the first term examination in about two weeks of time. So, what we want to do, children, we have to um, do a specific um, model paper today, right? We may discuss. Uh, about a model paper for first term examination mm, shortly. Okay. Uh, before that, uh, I welcome you all on behalf of uh, BK Vision Academy, which is the first and best place for learning languages such as English, Singhala, and Tamil. And this kind attention to the UT viewers. If you are interested in joining in our zoom class you can easily join in our zoom class what you want to do children you have to um, mention your name grade as, well as your native place right with mentioning these all send us a via uh, send us a message via whatsapp you can see our whatsapp number in the screen note 773751010 that is our whatsapp number don't make any phone calls children just uh, contact with us with using this WhatsApp number mentioned in this screen. Okay, let's move to the topic. Not topic. Today, we have a nice model paper which process to Jaffna Hindu College. Which This model paper belongs to Jaffna Hindu College. First term examination, 2023, the last year. Uh, it's already done, right? Uh, grade 8, English language, two hours. Right, little while ago, I have sent to you this model paper. செல் இன்று நாம் கலந்து ஆலோசிக்க வேண்டிய இன்றைக்கு பார்க்க வேண்டிய முடல் பேப்பர் வந்து முதலாம் தவணைக்குரிய மொடல் பேப்பர் முன்மாதிரி வினாப்பத்திரம் ஆங்கில மொழி தரமெட்டு ஜப்னா இந்து இந்து வித்யாலயத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெளியான வினாத்தால் பற்றி தான் இன்று நாம் இன்று நாம் கலந்து ஆலோசிக்க கலந்துரையாட இருக்கின்றோம் சரி இப்ப நான் நவ் யூ கேன் செக் வித் யூ ஆன்சர் வித் மை ஆன்சர் யூ கேன் செக் யு ஆன்சர் வித் மை ஆன்சர் ரைட் உங்களுக்கு இப்போ உங்களோட நீங்கள் எழுதின ஆன்சர்ஸ் எல்லாம் சரியா பிள்ளையாண்டு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணக்குள்ள நான் சொல்லக்குள்ள உங்களுக்கு அதை மார்க் பண்ணி உங்களுக்கு ரைட் பண்ணி கொண்டு அதுக்குரிய மார்க்ஸை சைட்ல போட்டு வந்து டோட்டல் பண்ணி பாருங்க ஹவு மெனி மார்க்ஸ் யூ ஹவ் காட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் நூறு மார்க்ஸுக்கு எத்தனை மார்க்ஸ் நீங்கள் எடுத்திருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் ரைட் இது ஒரு முக்கியமான ஒரு டஃப் ஆன பேப்பர் இத விட லேசா தாங்களுக்கு அணைமா வர போவதில்லை நினைக்கிறேன் இந்த பேப்பருக்கு நீங்க நூற்றுக்கு நூறு எடுத்தீங்கன்னா ஆவேர் லெவல் சாரி பாப்பமப்பா ஆன்சர் ஆல் கொஸ்டின்ஸ் வாட்ஸ் தட் என் சிவா வாட்ஸ் தி मीनिंग ஆஃப் ஆன்சர் ஆல் क्वेश्चंस எல்லா வினாக்களுக்கும் விடைகளை தருக எல்லா வினாக்களுக்கும் விடைகளை தருக எல்லா வினாக்களுக்கும் விடை அளிக்கணும் ஒன்றையும் விட முடியாது உங்களுக்கு அநேகமா லெவல் ஏலெவல் ஆகினதுக்கு பிறகு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் முதலாம் கேள்வி அல்லது ரெண்டாம் கேள்வி கற்று அஞ்சு தந்தா அதில் ஒன்று எழுதுறது அப்படியெல்லாம் ஆப்ஷன்ஸ் வரும் ஆனால் இந்த எட்டாம் ஆண்டு இந்த பேப்பர்ல என்னென்ன கேள்விகள் கேட்கப்படுகின்றனவோ அனைத்து கேள்விகளுக்கும் அனைத்து வினாக்களுக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் பதில் அளிக்க வேண்டும் அதனால தான் ஆன்சர் ஓல் கொஸ்டன்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க எல்லா வினாக்களுக்கும் விடை அளிக்குக

சரியான வெரி குட் சூஸ் த கரெக்ட் வேர்டு என்பது சரியான வேர்ட் சொல்லினை தெரிவு செய்க இதெல்லாம் வாக்கியங்களோ கற்றைகளோ பந்திகளோ அல்ல இல்லை ஆகவே இங்க வந்து அந்த சொற்கள்ல எது சரியா இருக்கோ எழுத்து பிழைகளற்ற சொல் எதுவோ அதை தெரிவு செய்யணும் மூன்று சொற்கள் தானே தந்திருக்கிறாங்க அதுல தெரிவு செய்யறது அவ்வளவு கஷ்டமா பார்க்கலாம் இப்ப முதலாவது வாசி பாருங்க இது எதை பத்தி சொல்றாங்க

PERFORMANCE. அடுத்தது? MENTS. இப்படித்தானை எல்லது சேத்து பாருங்க. PERFORMANCE. PERFORMANCE. Which answer is correct in three. Three. THIRD. THIRD. Word is correct word. Okay. What is PERFORMANCE, CHILDREN? What is the exact Tamil பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மன்ஸுக்கு என்ன தமிழ் கருத்து தெரியாது நீங்க எழுதி கொள்ளுங்க ஒரு கொப்பில சரி எழுதி கொள்ளுங்க தெரியாத சொற்களை எல்லாம் எழுதி கொள்ளணும் அதெல்லாம் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சதுக்கு பிறகு இங்கிலீஷ் எல்லாமே ஃபுல்லாக வந்துடும் நிறைய பேர் இங்கிலீஷ் கஷ்டமா இருக்கிறதுக்கு காரணம் நிறைய சொற்களுக்கு தமிழ் கருத்து தமிழ் இல்லாத என்ன மீன் பண்றாங்கன்னு தெரியாது இப்போ பெர்ஃபாமன்ஸ் சொன்னா பெர்ஃபாமன்ஸ் சொன்னா செயல் திறன்ன்ற அர்த்தம் என்ன திறன் செயல் திறன் செயல்திறன் ஒரு விடயத்தை நீங்க குயிக்கா செய்வீங்க சிலவங்க சில வேலைகளை செய்யறதுக்கு கொஞ்சம் லேட் ஆக்குவாங்க ஓகேயா சிலவங்களுக்கு க தாள் தாளொண்டு பேப்பர் ஒன்று தந்து உங்களுக்கு போட் ஒன்று செய்ய சொன்னா குயிக்கா செய்வாங்க அது குயிக்கா செய்வாங்க அவட பெர்ஃபாமன்ஸ் வந்து இருக்கும் செயல்திறன் சொல்லலாம் பெர்ஃபார்மன்ஸ் சரியா இன்னொடிய அதுக்கு என்னது எஃபெக்டிவ்னஸ்னு சொல்லுவாங்க எஃபிசியன்சின்னு சொல்றது வந்து செயல்திறன் என்ன செயல்திறன் செயல்திறன் எஃபிசியன்சி இஃபெக்டிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க மேனேஜ்மெண்ட்ல சாரி இப்போ மத்ததுல என்ன பில இதுல என்ன போட்டிங்க அப்போ மென்ஸ் போட்டி இருக்கிறாங்க இதுல போட்டிக்காங்க என் வரையில் என்ன அப்ப அது பில ரெண்டாவதுல எது சாரி கன்சென்ட்ரேஷன் சொல்லுவாங்க கன்சன்ட்ரேஷன் கன்சன்ட்ரேஷன் கருதுறது ஒரு விடயம் தொடர்பான அவங்களோட சிந்தனை ரைட் இப்ப எக்ஸாம் பார்த்து நீங்க கன்சென்ட்ரேஷன் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க எக்ஸாம் பார்த்து நீங்க ஆவலாகவும் ஆர்வமாகவும் யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்க அதுதான் அவங்களோட கன்சன்ட்ரேஷன் சொல்றது ஒரு விடயம் தொடர்பான உங்கள் சிந்தனைக்கு கன்சென்ட்ரேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஆகவே பாருங்க பிள்ளைகளே கன்சன்ட்ரேஷன் சரியான வடிவம் சாபித்

ஆர்டிகல்ஸ் நைன் இந்த கன்சன்ட்ரேஷன் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எழுதி கொள்ளணும் பிள்ளைகளுக்கு தெரியாது சொற்கள்மன்ஸ் தான் ஒரு விடயம் தொடர்பான சிந்தனை அல்லது ஆர்டிக்கல் ஆர்டிகல்ஸ்னா கட்டுரைகள் அல்லது ஒரு விடயம் தொடர்பான அந்த விவர திரட்டுக்கும் ஆர்டிகல்னு சொல்லுவாங்க தாஜ்மஹால பத்தி பக்கம் பக்கமா சில தகவல்களை திரட்டி ஒரு கற்று எழுதி

ஆட்டுக்கால் மாட்டுக்கால போட்டிக்கலாம் இது ஆர்டிக்கல் கே வர்றது இல்லையே சி எல்இ தானே வர வேண்டும் ஆங்கிலத்துல தமிழ் மாதிரிலேயே ஆங்கிலம் கொஞ்சம் வித்தியாசம் வரும் ஆர்டிக்கல்ஸ் வெரி குட் ஆர்டிகல்ஸ் இது சிஎல்லும் சேர்ந்தோன்னு வரும் அதுக்காக வேண்டி இப்படி கால கால் தலை எல்லாம் போடுறது இல்லை இங்கிலீஷ்ல ஆர்டிகல்ஸ் ஓகே அப்புறம் ஆர்டிகல்ஸ்னா என்ன கட்டுரைகள்னு எழுதி கொள்ளுங்களேன் விவரத் திருட்டு அல்லது கட்டுரைகள் எஸ்ஐஸ்னு சொல்லுவாங்க எஸ்ஐஸ்னால் ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கை பத்திம் பண்ணு சொல்கிறது ஆர்ட்டிகல்ஸ்னால் நிறைய விடயங்கள் தொடர்பான தகவல்கள் எல்லாம் சார்ந்த அந்த கலைஞர் தொகுதிக்கு நம்ம ஆர்ட்டிகல்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த விவரத் திரட்டுக்கு இலஸ்ட்ரீஷான் த நெக்ஸ்ட் வொர்ட் இஸ் இலஸ்ட்ரீஷான் டெல் மீ விஷ் ஒர்ட் இஸ் கரெக்ட் ஃபஸ்ட்

நானும் இன்சிபாட ஆன்சர் இருக்கு ஓகே சொல்றேன் இன்சிபாயே சொல் பிள்ளை நெகிழ்ச்சி எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட்ல படிப்பாங்க பொருளியல்ல அதெல்லாம் உங்களுக்கு இப்ப தேவையில்லை அப்ப யூ வரக்குள்ள உச்சரிப்பதான் தரு நீங்க இப்ப இத வந்து புட்டுன்னு சொல்லுவீங்களா பட்டுன்னு தானே சொல்லுவீங்க ஆகவே இத

இந்த எஸ் ஐ ஓ என் வராத நாள மூன்றாவது விடை பிளண்டு சொல்றீங்க நானும் உடன்படுறேன் ஓகே அடுத்தது போவோமே நாலாவது ஆஹ் இலஸ்ட்ரேஷன்ல என்ன கருத்து தமிழ்க் கருத்து விஃபரிக்கிறது

இந்த எக்ஸசைஸ் ಅಂತ சொல்லுவாங்க எக்ஸசைஸ் நீங்க ஒரு எக்ஸசைஸ் ஹோம்வொர்க் செய்றீங்க விஷுவல் செய்றீங்க பேப்பர் எழுதுறீங்க அது ஒரு எக்ஸசைஸ் தான் ग्राउंडல போய் ஓடுறீங்க உடட் பைட் செய்றீங்க அதுக்கு எக்ஸசைஸ் உடட் பைட் சிக்கு ஃபிசிகல் எக்ஸசைஸ் சொல்வீங்க எப்படி ஃபிசிகல் எக்ஸசைஸ் ಅಂದ್ರೆ உடட் பைட் ஓகேயா ஃபிசிகல் எக்ஸசைஸ் உடட் பைட் நீங்க லெஃப்ட் ரைட் அப்படின்ட்டு மேலே ஜம்ப் பண்ணுவீங்க வாங்க வாங்கல ஓடுவீங்க வாய்வீங்க அப்படியே ஆயிரத்தி எட்டு எக்ஸசைஸ் எல்லாம் போட்டு தான் நீங்கள் விளையாட்டில் ஈடுபடுவீங்க அதுக்கு வார்ம் அப்னு சொல்லுவாங்க ரைட் இப்போ இதில் என்ன பில மாத்தீன் எக்ஸசைஸ் ரெண்டாவது வேர்டில் எக்ஸசைஸ் செஸ்ன்னு போட்டிக்கிறாங்க என்ன செஸ் இதில் எக்ஸ சைஸ் சி வந்திருக்குது எஸ் தான் வரணுமே ரைட் ஓகே நவ் யூ ஹவ் காட் குட் நாலேஜ் ஆன் தீஸ் வேர்ட் ப்ரொனவுன்சியேஷன் இந்த வேர்ட் ப்ரொனவுன்சியேஷனை பற்றி நீங்கள் சரியான தெளிவில் இருக்கிறீங்க எல்லாம் சரியாக செஞ்சீங்க நல்ல பிள்ளைகள் அப்போ எல்லாம் சரிண்ணா நீங்கள் அதுக்கு மார்க்ஸ் போட்டு கொள்ளலாம் எத்தனை மார்க்ஸ் அஞ்சு மார்க்ஸ் போட்டு கொள்ளலாம் அஞ்சுக்கு அஞ்சு சைடில் நீங்கள் ஒரு சைடில் அப்படி போட்டு வாங்க அல்லது ஒன்றும் போடாட்டி நீங்கள் சும்மா அஞ்சை போட்டு ரவுண்ட் பண்ணுங்க சிலவங்க நாலு சரியாக இருந்தால் என்ன செய்றீங்க வேற ஒண்ணும் போடுவாங்கன்னா நாளை போட்டு சைடுல ஒரு ரவுண்ட் போட்டுக்கணும் கடைசி ஓகேயா சரி இது மாதிரி ரெண்டு மூணு பேப்பருக்கு செய்யணும் செஞ்சிட்டு எழுதினீங்கன்னா எக்ஸாம் சரி ஆயிடு அடுத்தது நம்பர் டூ யெட் ரீட் அவுட் த நம்பர் டூ நெக்ஸ்ட் த ஹாபீஸ் வித் த எக்ஸ்பிளன் எக்ஸ்பிளனேஷன் புட் த லெட்டர் இன் பிரேக்கர் ப்ரேக்கர் 10 மார்க்ஸ்

இணைக்கிறது சேர்க்கிறது மேட்ச் பொருத்த பாட்டை பார்க்கறது பொருந்துறது இணைக்கிறதுன்றதான் சரியா சொல்லலாம் இணைக்கலாம் சரியா பொருந்தினா இணைச்சு விட்டுறணும் சரியா பொருந்ததுன்னா இணைச்சு விட்டுறணும் முடிச்சு விட்டுறணும் கல்யாணத்தை முடிச்சு விட்டுறணும் ஓகேயா சரி அப்ப மேட்ச் த ஹாபிஸ் ஹாபிஸ்னா என்ன பொழுதுபோக்கு ஹோபியன்றத தான் பொழுதுபோக்கு ஹобீஸ்னா சைடு பான் லை பொழுதுபோக்கு வெரி குட் சரியா சொல்றனோம் பொழுதுபோக்குகள் அப்படின்னா நிறைய பொழுதுபோக்குகள் தாந்து இருக்காங்க மேட்ச் தி ஹобீஸ் பொழுதுபோக்குகளை இனைக் கட்ட மேட்ச் பண்ணட்டோம் தொடர்பு படுத்தட்டோம் வித் தி எக்ஸ்பிளனேஷன்ஸ் வாட் இஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் சில்ட்ரன் எக்ஸ்பிளனேஷன்ஸ் தெரியாத சொல்ல எழுதி கொள்ளுங்க எக்ஸ்பிளனேஷன்ஸ் சொல்றது விபரிப்பு தெளிவுபடுத்தல் எழுதி கொள்ளுங்க எக்ஸ்பிளனேஷன் தான் தெளிவுபடுத்தினா அதாவது விரிவுரை விரிவுரைன்னா அங்க தந்து இருக்கிறாங்க ஒரு வாக்கியத்தில் ஒரு விடயம் தொடர்பாக விபரிச்சிருப்பாங்க விபரிப்பு எழுதி கொள்ளுங்கள் எக்ஸ்பிளனேஷனுக்கு விபரிப்புகள் ஆகவே இங்க கீழே தரப்பட்டுள்ள விபரிப்புகளுடன் இந்த பொழுதுபோக்குகளை தொடர்பு விபரிப்புகளுக்கு முன்னால் உள்ள ஆங்கில எழுத்தை இந்த பிரக்கட்ஸுக்குள்ளே போட வேண்டும் முதலாவது நான் சொல்லித்தாரி பாருங்க வாட் இஸ் எம்ப்ராய்டரி எம்ப்ராய்டின் எம்ப்ராய்டரின்னு சொல்ற உங்களோட அக்கா அம்மா அவங்க எல்லாம் தலை தலையணை உரைக்கெல்லாம் பூ போட்டு இருப்பாங்க குட் நைட் எல்லாம் போட்டு அழகா தைப்பாங்க அந்த சிவப்பு கலர்ல நீல கலர்ல பச்சை கலர்ல அப்படி தைப்பாங்க வேலைப்பாடுகள் போடுவாங்க சில தையல் உடுப்புகள் ஆடைகள் தைக்கும் பொழுது அந்த வட்டமான ஒரு வடிவத்திலே அந்த பூக்களை அந்த எழுத்துக்களை அவர்கள் தைப்பதுண்டு அந்த ஆடையின் மீது செய்யப்படுகின்ற அந்த ஆக்க வேலைப்பாடுகளுக்கெல்லாம் எம்ப்ராய்டர் என்று சொல்லுவாங்க அப்படி தலையணை உரை எல்லாம் இருக்கா இன்சிபா தலையான உரைக்கெல்லாம் தைப்பாங்க உங்களோட அக்கா அது தையல் கிளாஸுக்கெல்லாம் போனன்ட்டு அப்படி இப்படி தைப்பாங்க ஆ பேரெல்லாம் தைப்பாங்க ஹாட் போடுவாங்க ஆ குட் நைட் போடுவாங்க ஆ உடுப்பு கல்லாம் அப்படியே பூவெல்லாம் போட்டு அப்படி தைப்பாங்க ஆ இப்போ உங்களோட ஸ்கூல் உடுப்பில் கூட உங்களோட பெஜ்ஜில் வந்து உங்களோட இதில் ஸ்கூல் பெஜ்ஜு அடிச்சிருப்பாங்க அந்த ஷர்ட்டில் உடுப்புகள் எல்லாம் அதெல்லாம் எம்ப்ராய்ட்ரி பண்ணுவாங்க சில டீ ஷர்ட் போட்டிருப்பாங்க டீமுக்கு டீஷர்ட் எல்லாம் தச்சு அதில் டீமோட பேர் அவங்களோட ஆட்கள்ட பேரெல்லாம் முன்னுக்கு பின்னுக்கு பின்ன்காலெல்லாம் எம்பராய்ட்ரி பண்ணியிருப்பாங்க எம்ப்ராய்டரினா அந்த பெட்செல்லாம் அப்படியே நூலாலேயே தைக்கிறது அந்த டிசைன் எடுக்கிறது அதுக்கு தான் எம்பிராய்டின்னு சொல்றது அப்ப இதில் எது சரியாயிருக்கும் இந்த கீழே உள்ள அஞ்சு வாக்கியங்கள்ல சொல்லுங்க கிரியேட் கிரியேட்னா கிரியேட்னா ஆக்குறது படைக்கிறது செய்யறது வால் ஹேங்கிங்ஸ் ஓல் ஹேங்கிங்ஸ்ன்னா நீங்க பார்த்துருப்பீங்க சுவர்ல சில வடிவிலான அந்த கொடிகள் மாதிரி இதுகள்ல எழுத்தெல்லாம் போட்டு ஹாப்பி லைஃப் அப்படின்னு எல்லாம் போட்டு தொங்க விட்டு இருப்பாங்க ஆஹ் அடுத்த பிலோகேஸ் நான் சொன்ன விஷயம் கேஸ்னா தலையணை அந்த உரையில எல்லாம் தலையணை உரையில எல்லாம் சில அந்த தையல் வடிவமைப்பு கலைகள் அங்க போட்டு இருப்பாங்க தச்சிருப்பாங்க பூக்கள் அது இதெல்லாம் எழுத்துக்களை எல்லாம் அப்ப அடுத்தது டேபிள் க்ளோத்ஸ்ன்னு அவங்களுக்கு தெரியும் அந்த சமையல் அறை அந்த என்னதுல டைனிங் டேபிளுக்கு மேல அல்லது சும்மா லிவிங் ரூம்ல எல்லாம் அந்த டேபிளுக்கு மேல டிசைன் எல்லாம் போட்ட க்ளோத்ஸ் எல்லாம் போட்டு இருப்பாங்க அதுக்கெல்லாம் சொல்றது எம்ப்ராய்டரி அந்த டிசைன்ஸுக்கு அப்படி ஆக்கப்பூர்வமா செய்யற வேலைகளுக்கு எல்லாம் தையல் கலைகளின் ஊடாக செய்யப்படுகின்ற அந்த எம்போஸ் பண்ணப்பட்ட அந்த விடயங்களுக்கு எம்பிராய்டின்னு சொல்லுவாங்க ஸோ விச் லெட்டர் ஹியர் வீ கேன் ரைட் எஃப் நம்ம எஃப் எழுதணும் ஓகேயா சரி அடுத்தது ஆ ஒரு காமி ஒரு காமி நம்ம பார்த்தோம் அதுவும் ஒரு கலை அது என்ன ஒரு காமி உங்களோட புக்ல இருந்துச்சு அந்த பேப்பர்களை கொண்டு ஒரு விஷயமா நீங்க பேப்பரை கொண்டு நீங்க பூ மாதிரி செய்வீங்க பேப்பரை கொண்டு நீங்க அந்த என்னது போட் செய்வீங்க இப்ப மழை பெய்யுது வெள்ளம் அடிக்குது அதெல்லாம் போட் எல்லாம் செஞ்சு நீங்க தண்ணியில அப்படியே ஓட விட்டு இருப்பீங்க அந்த பேப்பர்னால குயில் மாதிரி செய்வீங்க மயில் மாதிரி செய்வீங்க அதுக்கெல்லாம் சொல்றது வந்து அந்த கலைக்கு அந்த சிற்ப கலைக்கு அந்த பேப்பர் கலைக்கு பேப்பர் வடிவமைப்பு ஒவ்வொரு வடிவங்களை உருவாக்குன்ற அந்த கலைக்கு அவருகமி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இதுல எது பொருந்தும் டிசைன்ஸ் மேக் டிஃபரண்ட் டிசைன்ஸ் வித்தியாசமான டிசைன்ஸுகளை உருவாக்குறது பேப்பர்ஸ்ல இருந்து அப்ப இங்க இன்னைக்கு வரக்கூடியது ஓகேயா ரைட் நம்பர் த்ரீ குக்கரை குக்கரின்டா சமையல் சமைக்கிற கலை சமையல் கலை இதெல்லாம் பொழுதுபோக்குகள் பிள்ளைகளை இந்த ஓரிகாமின்டா உங்களுக்கு தெரியும் பேப்பர்களை கொண்டு பலவிதமான உருவங்களை படங்களை பூக்களை உருவாக்குறது அது சிலவங்க வியாபார நோக்கத்துக்கும் செய்வாங்க கார்டெல்லாம் செய்வாங்க பர்த்டே கார்டு எல்லாம் வெட்டிங் கார்டெல்லாம் இப்ப செய்வாங்க அதுல அந்த மரத்துல உள்ள அந்த நார்கள் எல்லாம் எடுத்து செய்வாங்க ஆஹ் குப்பை கூலங்களை எல்லாம் செய்து செய்வாங்க அதெல்லாம் ஓரிகாமி எப்ராய்டரி அதுவும் வந்து பொழுதுபோக்கு தான் ஒவ்வொரு டிசைனாக தைச்சு உருவாக்குறது உடுப்பு தைக்கக்குள்ள அதையும் சேர்த்து தைக்கிறது குக்கரின்டா சமையல் நீங்கள் எல்லாம் கொரோனா காலத்தில் பல விதமான சமைகள்லாம் நீங்கள் அம்மா அப்பா எல்லாம் சேர்த்து சமைச்சிருப்பீங்க அக்கா எல்லாம் என்ன தங்கச்சி அக்கா தம்பி முழு குடும்பமே சேர்ந்து முட்டையெல்லாம் விலை குறைஞ்ச டைம் அப்போ முட்டையை வச்சு என்னென்ன ரெசிபிஸை என்னென்ன இதில் செய்யலுமோ அவ்வளோ உணவுப் பொருட்களையும் சமைச்சிங்க செஞ்சீங்க அதெல்லாம் ஒரு கலை குக்கரி அது ஒரு பொழுதுபோக்காக இப்போ செய்யலாம் செய்கிறாங்க குக்கரி கிளாஸ் எல்லாம் போகிறாங்க சரி அப்ப எது வரும் என்ஜாய் நமக்கு கேன் என்ஜாய் நமக்கு சந்தோஷமா சுவேட்சு மகலாம் டெலிசியஸ்னா தெரியாத எழுதி கொள்ளுங்க பிள்ளை டிலீசியஸ் சொல்றது சுவையான சுவையான வீட்டில் தயாரிக்கப்பட்ட வீட்டில் தயாரிக்கப்பட்ட உணவுகளை நமக்கு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க முடியும் டிலிசியஸ் சுவையான ஓகேயா அப்போ ஏ அடுத்ததுக்கு ஃபிலட்லி ஃபிள ஃபிலீன்டா ஃபிளட்ளின்டாது என்ன புதிய சொல்லலாம் இருக்கு அப்படின்னலாம் நினைக்கப்படாது ஃபிள்க்ளீன்டா என்ன சொல்லுங்க பாப்போம் அந்த மாத்துவாங்க அந்த தஃபால் மாத்துறது பார்சல் மாத்துறது கடிதங்கள் மாத்துறது அப்ப எது வரும் கேன் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்ட்ரா ஸ்வீத் அது கலெக்டர்ஸ் அவங்களோட அடுத்த கலெக்டர்ஸ் இப்ப நிறைய கடிதங்கள் முத்திரை செஞ்சிருப்பாங்க அவங்க அவங்களுக்கு இடையில பாரி மாறி கொள்றது மாத்தி கொள்றது அப்ப அதுக்கு சி வரும் குயிக்கா பாருங்க அடுத்த அஞ்சு ப்ரௌசிங் இன்டர்நெட் நீங்க எல்லாம் இன்டர்நெட்ல ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் பயன்படுத்தி இப்போ நீங்கள் ப்ரௌஸ் பண்ணலாம் சர்ச் பண்ணலாம் என்னத்தை சேர் பண்ணலாம் பில்ட் யுவர் நாலேஜ் வித் லேட்டஸ்ட் டேட்டா புதிய புதிய தகவல்களை கொண்டு டேட்டாஸ்களை கொண்டு உங்களுக்கு இன்டர்நெட்டில் ப்ரவுஸ் பண்ணலாம் அப்போ அதுக்கு எது வரும் பி வரும் எது மிச்சம் மில்கிங் த கவுண்டாட்ல இருந்து பால் கறக்கிறது எது வரும் கடைசிக்கு டி அது வந்து அது கொஞ்சம் அன்காமன் ஹாபி ஒரு சும்மா அன்காமன் ஹாபி உண்டு அது வித்தியாசமான ஒரு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு இது பொழுதுபோக்கு ஆ ட்ரில்லிங் ஒன் டூ அந்த பேர்சன் அது வந்து இடியமாகவும் சொல்லுவாங்க ஒரு மரபு தொற்று வடிகளையும் இதை பாவிப்பாங்க மில்கிங் ரைட் இப்போ இதில் எத்தனை சாரியோ அதை சைடுல போட்டு போட்டுக்கொள்ளுங்கள் அடுத்த விடயத்துக்கு போங்க குயிக்கா செய்வோம் இஸ்டடி த பிக்சர் படத்தை பார்த்து படிக்கட்டான் இஸ்டடி த பிக்சர்னா அந்த படத்தை படிக்கட்டான் படிக்க சொல்றேன்னா அந்த படத்துல என்ன இருக்கு வாட் இஸ் திஸ் பிக்சர் ஆக்சுவலி சில்ட்ரன் இது என்ன பிக்சர் சொல்லுங்க பாப்போம் this uh, i think this uh, uh, children சில்ட்ரன் பார்க் மாதிரி அது பிளே கிரவுண்ட் எல்லாமே என்ன அப்படியான ஒரு அற்புதமான காட்சி படம் ரைட் வாட் யூ வாண்ட் டு சில்ட்ரன் ஹியர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ வாண்ட் டு ஸ்டடி தீச்சர் அண்ட் ஃபில் இன் த நெக்ஸ்ட் யூ ட்ரை டு ஃபில் ஃபில் ஆல் பிளாங்க்ஸ் வித் யூஸ் இன் வேர்ட்ஸ் கிவன் இன் த பாக்ஸ் அப்போ இந்த பொட்டியில் விடைகளை தந்துருக்கிறாங்க மேலே பாக்ஸில் பார்த்தீங்களா இதை அப்படியே அந்த இடைவெளிகளுக்கு போட்டு நிரப்புறது ஓகேயா லேசான விஷயம் ரைட் இப்போ குயிக்காக சொல்லுங்க அடுத்தடுத்த விஷயம் போகணும் கட்டுரை இல்லாமல் இருக்கு வாக் சரி இப்ப மெனிண்டா பல என்று அர்த்தம் பிளேயிங்டா விளையாடி கொண்டிருத்தல் அர்த்தம் ஸ்விங்ஸ் வட் இஸ் ஸ்விங்ஸ் 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 மலேயா ஸ்விங்ஸ் என்று சொல்றது ஊஞ்சல்கள் 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 தெரியும் தானே ஊஞ்சல் ஆடி இருக்கா ஆடி இல்லையா அவுக்காகமில்ல இல்லாத மரங்களா இப்ப கூரைகள் எல்லாம் கட்டி ஆடுறாங்க ஆலமரம் அரச மரத்துல எல்லாம் சரி மடுவடிகளுக்கு எல்லாம் போய் நாங்க ஊஞ்சலாடி இருக்கிறோம் ஓகே இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு டைம் இல்ல ஹாப்பின்டா சந்தோஷம் மகிழ்ச்சி பெஞ்ச் பெஞ்சுடா என்ன இந்த கதிரை இல்ல நீள் கதிரை அப்படின்னு சொல்லலாம் உதாரணமா அந்த பார்க்ல எல்லாம் கொங்கிரீட்டால செஞ்சு நீண்ட வடிவில் போட்டு இருக்கிற அந்த ஆசனத்துக்கு தான் அந்த நீள் கதிரை பெஞ்சு சொல்லுவாங்க ஓகேயா போல்னா உங்களுக்கு தெரியும் பந்து டஸ்ட்பின்னாலும் உங்களுக்கு தெரியும் குப்பை கூடை பிளே கிரவுண்டு உங்களுக்கு தெரியும் விளையாட்டு மைதானம் சிட்டிங் வாட் இஸ் வாட்இஸ்வினை உட்கார்ந்து கொண்டிருத்தல் உமன் வாட் இஸ் உமன்

ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் என்ன செய்யறாங்க சொல்லுங்க உங்களுக்கு இலக்கணம் தெரியும் வந்தா போட்டு அப்ப ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பொழுது அங்கு எழுவாய் சப்ஜெக்ட் வந்து புளூரல் ஃபார்ம்ல இருக்கு பண்மையில இருக்கு எழுவாய் ஆகவே அதனுடைய வினைச்சொல் பி வேர்ப் வந்து ஈஸ் இல்ல இல்ல ஆதான் வரும் ஓகேயா அப்ப வந்தா அடுத்தது ஒரு வினைச்சொல் கட் கட்டாயம் வரணும் அங்க ஒரு ஆணும் பெண்ணும் அமர்ந்திருக்கிறார்கள் எதன் மீது பெஞ்ச் மீது அமர்ந்திருக்கிறார்கள் அந்த நீள் கதிரை அந்த ஒருத்தர் இருக்கிற கதிரை இல்ல அந்த பெஞ்ச்ல ஒரு சுமார் ஒரு மூன்று நாலு பேருக்கு இருக்கலாம் கார்டன்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க பார்க்ல இருக்கும் பெஞ்ச்

ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அந்த பெஞ்சுக்கு மேல அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க டூ பாய்ஸ் ஆர் பிளேயிங் வித் பால் இரண்டு சிறுவர்கள் பந்தை கொண்டு விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் தேஸ் டஸ்ட்பின் நியர் தி ஸ்விங்ஸ் ஊஞ்சல்களுக்கு பக்கத்துல ஒரு டஸ்ட்பின் குப்பை கூடையும் காணப்படுகிறது தி are ஹாப்பி அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் எனி டவுட்ஸ் நோ சார் ஓகே லெட்ஸ் லெட்ஸ் மூ டு நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்த கேள்விக்கு போவோம் ரைட் நீங்கள் அந்த மார்க்ஸை போட்டுக்கொள்ளுங்க அதுக்கு டென் மார்க்ஸ் பிள்ளைகள ஒன்று சரியான ரெண்டு புள்ளி ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் ஒன் மார்க்ஸ் ஈச் இடைவெளிக்கு ஒரு மார்க்ஸ் என்ன ரைட் பத்து சொற்கள் தந்திருக்கிறாங்க ஓகே அப்ப நம்பர் ஃபோர் கொஸ்டின் நம்பர் ஃபோர் வாட் யூ வாண்ட் டு மதியன் கேன் யூ ரீட் அவுட்

முதலாவது உங்களுக்கு உதாரணமாக செய்து காட்டப்பட்டுள்ளதாம் ஒரு பெட்டி பால் உங்களுக்கு தெரியும் பால் பேக்கெட் எல்லாம் போட்டு ஒரு பெரிய போட்டியில போட்டு இருப்பாங்க அதுக்கு ஒரு காட்டூன் சொல்லுவாங்க அப்படி நிறைய பொட்டிகள் வந்தா இப்ப ஸ்கூலுக்கே பால் பேக்கெட் கொடுக்கணும் எத்தனை பொட்டிகள் வரணுமே சின்ன சின்ன பால் பேக்கெட் உள்ள போட்டிக்கும் அது மாதிரி பொட்டி 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 பல பொட்டிகள் இருக்கும் ஆகவே ஒரு பொட்டி நிறைய சின்ன சின்ன பேக்கெட்டுகள் அடங்கி ஒரு பொட்டி சொல்லுவாங்க கார்ட்டூன் ஆஃப் மேல் கெண்டு அப்ப பால் பெட்டிகள் நிறைய கார்ட்டூன் அதுக்கு எப்படி சொல்லுவாங்க கார்ட்டூன்ஸ் என்ன நடந்துருச்சு அந்த ஏ வந்து இல்லாம போயிடுச்சு ஏன்றது ஒண்டு தானே அந்த ஒண்டுங்க வராது ஓகே அப்ப அந்த கார்டூன்ன்றது கார்டூன்ஸா மாறும் பெட்டிகள் கார்ட்டூன்ஸ் எல் ஓகேயா கார்ட்டூன்ஸுகள் வரும் பால் கார்ட்டூன்ஸுகள் பண்மை உங்களுக்கு புரிஞ்சுதானே வெறும் யோசிக்காதீங்க பிள்ளைகளே இப்போ நீங்க போயின்டா ஒரு சிறுவன் அவருடைய பண்மை அப்படி வரும் போய்ஸ்னு வரும் அப்படித்தானே எஸ் சேப்பீங்க அப்படி அந்த சிங்குலர் புளூரலுக்கு சில சட்ட திட்டங்கள் இருக்கு அதை நீங்க ஆறாம் ஆடில் படிச்சிருப்பீங்க ரைட் இப்ப எல்லாம் படித்த டைம் இல்லை இப்போ பேப்பர் செய்கிறோமே இப்போ நீங்கள் விட தான் சொல்லணும் கார்ட்டூன் ஆஃப் மில்க் கார்ட்டூன்ஸ் ஆஃப் மில்க் தந்துருக்குறாங்க ஓகே பிளை என்ன பிளைன்றது இங்க வினை சொற்கள் இல்ல இதெல்லாம் பேர் சொற்கள் ஒரு பிளை இந்த பிளைன்றது வினைச்சொல்லா